அனைவருக்கும் வணக்கம். சீனா உடனான எல்லையில் இராணுவத்தின் போர் திறன்களை மேம்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்டு வரும் மிகவும் பல்துறை தளமான ஜொராவர் என்ற லைட் டேங்கியின் அதிகாரப்பூர்வ வாகன சோதனைகளை இந்தியா வெள்ளிக்கிழமை வெற்றிகரமாக நடத்தியது. பாலைவன நிலப்பரப்பில் நடத்தப்பட்டுள்ள சோதனைகளின் போது விதிவிலக்கான செயல்திறனை இந்த தொட்டி நிரூபித்தது. அனைத்து நோக்கங்களையும் திறமையாக பூர்த்தி செய்தது என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு மற்றும் எல்&டி டிஃபென்ஸ் ஆகியவை 25 டன் எடை கொண்ட டேங்கியை உருவாக்கி வருகிறது. இது சீனாவின் எல்லையில் வேகமாக பயன்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்திய லைட் டேங்கியின் வெற்றிகரமான சோதனைகள் முக்கியமான பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களில் இந்தியாவின் சுயசார்பு இலக்கை நோக்கிய குறிப்பிடத்தக்க மைல்கள் என்று விவரித்தார். DRDO செப்டம்பர் 13 அன்று இந்திய லைட் டேங்கி ஜொராவர் அதிக உயர பகுதிகளில் பயணிக்கக்கூடிய மிகவும் பல்துறை தரமான ஆரம்ப வாகன சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தியது என்று அமைச்சகம் கூறியது. பாலைவன நிலப்பரப்பில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது லைட் டேங்கி விதிவிலக்கான செயல்திறனை வெளிப்படுத்தியது. அனைத்து நோக்கங்களையும் திறமையாக பூர்த்தி செய்தது என்று கூறப்பட்டுள்ளது. ஆரம்ப கட்டத்தில் தொட்டியின் துப்பாக்கிச்சூடு செயல்திறன் கடுமையாக மதிப்பீடு செய்யப்பட்டது மற்றும் அது நியமிக்கப்பட்ட இலக்குகளில் தேவையான துல்லியத்தை அடைந்தது. இந்திய இராணுவம் 350க்கும் மேற்பட்ட லைட் டேங்கிகளை பெரும்பாலும் மலைப்பகுதி எல்லைப்பகுதிகளில் நிலைநிறுத்த பார்க்கிறது. ஜொராவரின் வளர்ச்சியானது அதே வகையைச் சேர்ந்த டேங்கிகளை சீனா பயன்படுத்துவதை எதிர்கொள்வதே நோக்கமாக கொண்டுள்ளது. லார்சன் டூப்ரோ லிமிட்டடுடன் இணைந்து DRDOவின் ஒரு பிரிவான காம்பாக்ட் வெஹிக்கிள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மூலம் ஜொராவர் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நுண்ணிய சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் உட்பட பல இந்திய தொழில்கள் பல்வேறு துணை அமைப்புகளின் வளர்ச்சிக்கு பங்களித்தன. நாட்டிற்குள் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி திறன்களின் வலிமையை வெளிப்படுத்துகின்றன என்று அது கூறியது. சுறுசுறுப்பு சூழ்ச்சி திறன் மற்றும் செயல்பாட்டு திறனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் உயரமான பகுதிகளில் நிலைநிறுத்துவதற்கு போதுமான ஃபயர் பவர் பொருத்தப்பட்ட இலகு ரக டேங்கிகளை வாங்க இராணுவம் திட்டமிட்டுள்ளது. கிழக்கு லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கு மோதலிலிருந்து இராணுவம் அதன் போர் திறன்களை மேம்படுத்த பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இது அருணாச்சல பிரதேசம் உட்பட எல்ஏசியை ஒட்டிய மலைப்பகுதிகளில் கணிசமான எண்ணிக்கையில் எளிதில் கொண்டு செல்லக்கூடிய M777 அல்ட்ரா லைட் கோவிச்சர்களை பயன்படுத்தியது. M777 சின்னூக் ஹெலிகாப்டர்களில் விரைவாக கொண்டு செல்ல முடியும். கிழக்கு லடாக்கில் T-90 மற்றும் T-72 மற்றும் காலாட்படை போர் வாகனங்கள் போன்ற கனரக டேங்கிகளையும் இராணுவம் நிறுத்தியுள்ளது. இராணுவத்தின் பீரங்கி பிரிவுகள் ஏற்கனவே K9 வஜ்ரா ட்ராக் செய்யப்பட்ட சுய இயக்க கோவிச்சர்கள், பினாக்கா ராக்கெட் அமைப்புகள் மற்றும் தனுஷ் துப்பாக்கி அமைப்புகளை சீனாவின் எல்லையில் நிலைநிறுத்தியுள்ளன. May 2020 இந்திய சீன எல்லை பகுதிகளில் எவ்வாறான சூழல் சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், பதற்றமான சூழல்களை நாம் பார்த்துள்ளோம். குறிப்பாக இரு தரப்பினரும் பல உராய்வு புள்ளிகளில் இருந்து விலகியிருந்தாலும் எல்லை பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு இன்னும் காணப்படவில்லை. தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. அடுத்ததாக இந்தியா சீனா இடையே இதுவரைக்கும் 21 கட்ட பேச்சுவார்த்தை நடந்துள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவில் பிரிஸ்க் நாடுகளின் உயர்மட்ட அதிகாரிகளின் கூட்டம் சமீபத்தில் நடந்தது. இக்கூட்டத்திற்கு இடையே நம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்களும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி அவர்களும் சந்தித்து பேசினர். அதில் கிழக்கு லடாக் எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ள இரு நாட்டு படைகளை முழுமையாக விலக்கிக் கொள்வது இரு நாட்டு உறவுகளை புதுப்பிக்க உதவும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தை குறித்து சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கை, இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி இருவரும் இந்திய சீன எல்லை பேச்சுவார்த்தை குழுவின் சிறப்பு பிரதிநிதிகள். இரு நாட்டின் தலைவர்களும் பரஸ்பர புரிதல், தொடர் பேச்சு, இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தும் நிலையை உருவாக்குவது ஆகிய கருத்துக்களை கொண்டுள்ளனர். அதை செயல்படுத்துவது என இருதரப்பு பேச்சில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. கிழக்கு லடாக்கின் கல்வான் பள்ளத்தாக்கு உட்பட 4 இடங்களில் இரு நாட்டு படைகள் ஏற்கனவே விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளன. சீனா இந்தியா உறவின் நிலைத்தன்மை இரு நாட்டு மக்களின் நீண்டகால நலன்களுக்கும்
பிராந்தியத்தின் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கும் அவசியம். இரண்டும் வளர்ந்து வரும் நாடுகள். எனவே மோதலுக்கு பதில் ஒற்றுமை மற்றும் ஒத்துழைப்பை தேர்வு செய்ய வேண்டும் என வாங்கி அவர்கள் வலியுறுத்தினார். இவ்வாறு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அடுத்த செய்தி, வடகொரியா அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் மையங்களை வைத்திருந்ததாக நீண்டகாலமாக சொல்லி வரும் நிலையில் திடீரென இது தொடர்பான போட்டோவை வெளியிட்டு பெரும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக வடகொரியா வெளியிட்டுள்ள ஒரு போட்டோ சர்வதேச அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. உலகின் மற்ற நாடுகளில் இருந்து வடகொரியா மட்டும் தனித்தே இருக்கிறது. உலக நாடுகள் பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்தாலும் கூட அதை தாண்டி இராணுவ ரீதியாக வடகொரியா பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. குறிப்பாக அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்து வருவதாக கூறி வந்தது. இருப்பினும் இதுவரை அது சார்ந்த முக்கிய அறிவிப்பு எதையும் வெளியிடவில்லை. இதற்கிடையே வடகொரியா ஒரு பகிர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது தற்காப்புக்காக அதிக அளவில் அணு ஆயுதங்களை உருவாக்க யுரேனியம் செறிவூட்டல் மையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். வடகொரியாவின் அணுசக்தி பொருட்களின் உற்பத்தி தளத்திற்கு சென்றபோது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். அதே நேரம் இந்த அணு உற்பத்தி மையம் எங்கே இருக்கிறது என்பது குறித்த தகவல் அதில் இல்லை. இது குறித்து அந்நாட்டு ஊடகம் வெளியிட்டுள்ள செய்தியில் யுரேனியம் செறிவூட்டல் தளத்தின் கட்டுப்பாட்டு அறையை கிம் அவர்கள் ஆய்வு செய்ததாகவும் அது எப்படி செயல்படுகிறது என்பதை கேட்டறிந்தார். இங்குதான் சாதாரண யுரேனியம் ஆற்றல் மிக்கதாக மாற்றப்படுகிறது. அதை அவர் ஆய்வு செய்தார் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சர்வதேச புவிசார் சூழல் காரணமாக தற்காப்பிற்காக அதிக அளவில் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்ய வேண்டி உள்ளதாகவும் இதனால் இதுபோன்ற செறிவூட்டல் மையங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. வடகொரியா தன்னிடம் அணு ஆயுத உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் யுரேனியம் செறிவூட்டல் மையம் இருப்பதாக கடந்த சில ஆண்டுகளாகவே கூறி வருகிறது. இருப்பினும் இது தொடர்பாக எந்த ஒரு கூடுதல் தகவலையும் வெளியிடாததால் உலக நாடுகள் அதை நம்பவில்லை. இந்த சூழலில்தான் வடகொரியா தனது யுரேனியம் செறிவூட்டல் மையம் குறித்த போட்டோவை வெளியிட்டுள்ளது. இது சர்வதேச அளவில் பேசுபொருளாகியுள்ளது. சாதாரண யுரேனியத்தை அணு ஆயுதங்களுக்கு பயன்படுத்தும் செறிவூட்டப்பட்ட யுரேனியமாக மாற்றுவதே இந்த மையங்களின் வேலையாகும். இதில் ஒரு கருவியின் நடுவில் யுரேனியத்தை வைத்து அதை அதிவேகமாக சுற்றுவார்கள். இதன் மூலம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உற்பத்தி செய்யப்படும். இதைத்தான் கிம் ஜாங் அவர்கள் இப்போது சுற்றி பார்த்துள்ளார். இது குறித்த போட்டோவும் வெளியாகியுள்ள நிலையில் இது உலகெங்கும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது வடகொரிய தலைநகர் பியாங்யாங்கிற்கு அருகிலுள்ள காங்சன் அணுசக்தி வளாகத்தில் அல்லது யோங் பியோன் அணுசக்தி தளத்தில் அமைந்திருக்கலாம் என்று தென்கொரியா மற்றும் அமெரிக்க புலனாய்வுத்துறை கூறுகிறது. வரும் நவம்பர் மாதம் அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நடக்கும் நிலையில் இந்த விவகாரம் அதில் எதிரொலிக்கும் என்றே தெரிகிறது. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.